இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டாராக இருக்கக்கூடியவங்க தான் நடிகர் சரத்குமார். நடிகராக பல வெற்றி திரைப்படங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தற்போது அரசியல்லையும் பிஸியாக இருக்காங்க. இவரும் நடிகை ராதிகாவும் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இரண்டாவது முறையாக வந்து காதலிச்சு வந்து திருமணம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் வந்து ஓரறிந்த ஒரு விஷயம்தான். ஸோ ரெண்டாவது மனைவி ராதிகாவின் மகள் ரேயனின் திருமணத்தை கூட தந்தை ஸ்தானத்தில் வந்து நடத்தி வச்சவங்க தான் நடிகர் சரத்குமார். இதனையடுத்து தனது மகள் முதல் மனைவிக்கு பிறந்த மகளான வரலட்சுமிக்கு வந்து எப்போது திருமணம் என பல கேள்விகள் வந்து சமூக ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து வரலட்சுமி வந்து இப்போ வந்து பிஸியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் வந்து திருமணத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அவங்க தள்ளி போட வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து வரலட்சுமி வந்து காதலில் இருக்காங்க. ஸோ உடனடியாக வந்து திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடிகர் விஷாலோடு வந்து காதல் வசப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ வரலட்சுமி வந்து வேற ஒரு நபரோட வந்து காதலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறது வந்து முழுசாக வந்து வெளியிடலை. ஆனால் அவங்க வந்து சிம்பாலிக்காக ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரபல கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனியோடைய தோனி மற்றும் விராட் கோலியின் நெருங்கிய நண்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து சமூக வலைதளங்கள்லையும் வந்து வயலாக இருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட குடும்பமும் வரலட்சுமியின் குடும்பமும் பல வருடங்களாகவே குடும்ப நண்பர்களாக இருக்காங்களாம். விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வரலட்சுமி வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவின் மகளான ரேயனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரரை தான் வந்து காதலிச்சு வந்து திருமணம் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரலட்சுமி வந்து கிரிக்கெட் வீரரையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் வயரில் வந்து பகிர்ந்துட்டு வருது. ஸோ வரலட்சுமி வந்து எந்த கிரிக்கெட் வீரரை வந்து திருமணம் வந்து செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, யாரோடு வந்து காதலில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டறிவதற்கு ரசிகர்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.